வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பேச போறோம்னா பிட்கர்ட் பத்தி வந்து பேச போறோம், அதாவது BRISE டோக்கன் பத்தி பேச போறோம். கூட பாத்தீங்கன்னா பிட்காயின் பத்தி அனலைஸ் பிரடிக்ஷன் பண்ண போறோம். சொல்லலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மாக்டெக்டமில் இந்த நோட்ராமா நோ கிளிக் பண்ணி பரோ டெக் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது அந்த கம்பெனியில் ஃபவுண்டேஷன் பற்றி பேசலாம், பிட்கர்ட். ஓகேங்களா? ஸோ பிட்கர்ட் தரப்பில் சில அப்டேட்ஸ் வந்துருக்கு, செம்மையான அப்டேட்ஸ்னு சொன்னால். ஸோ சில இன்டிகிரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் O3 கிராஸ் செயின் வந்து பார்த்தீங்கன்னா பிட்கர்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலி நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா பிட்கர்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேஷன் வந்து வச்சிருக்காங்க. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட் ப்ரோட்டோக்கால், பேண்ட் டோக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா பிட்கர்ட் செயினை வந்து இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சில அப்டேட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்கர்ட் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச், அதாவது பைனான்ஸ் வந்து லிஸ்ட் ஆகலை. ஸோ கூட சீக்கிரமே வந்து பைனான்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படிதான் எனக்கு வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மள பார்த்தீங்கன்னா பிட்கர்ட் பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்கர்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் பிட்கர்ட்டோட ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க ஸ்க்ரீன் இல்லையா, அந்த பிக்சரில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கோட சார்ட்ஸ் கூட தெரிய வருது இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக பிட்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், டெவலப்மெண்ட்ஸ் ஆகட்டும், கண்டிப்பாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொலாபரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க சொல்லலாம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் எப்போ ப்ரூவ் லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் 48 hours பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் ஆக போகுது. அதாவது நம்மளோட இந்தியன் ஸ்டாண்ட் டைம் படி பார்த்தீங்கன்னா 7:12 மத்தியானத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதால தான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹைப் இருக்குது பிட்கர்ட் இல்லை BRISE டோக்கனுக்கு. நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் நான் விட சம்பந்தம் அரௌண்ட் 0.60 தாண்டி $455 கிட்டே இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் வகையில் ஒரு 1 hour பார்க்கும்போது ஒரு அசனிங் ட்ரையாங்கல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால். ஸோ அசனிங் ட்ரையாங்கல் இஸ் அ புலிஷ் பேட்டர்ன் கூட பார்த்தீங்கன்னா புலிஷ் நியூஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து பிரேக் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 day பார்க்கும்போது அந்த 200 மூவிங் ஆவரேஜ்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 0.60 தாண்டி $50 கிட்டே இருக்குது. அப்புறமா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 0.60 தாண்டி $40. ஸோ நீங்கள் வேணும்னா இப்போ வந்து கொஞ்சம் BRISE டோக்கனை வாங்கி சின்ன ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸிட் ஆகிட்டே இருக்கான்னு சொல்லலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நான் வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் சம்பந்தம் அரௌண்ட் $17,300 கிட்டே இருக்குது. ஸோ பிட்காயின் 17,200 சப்போர்ட் ஜோன் அதை வந்து ஒடிச்சிச்சு, விச் இஸ் அ குட் நியூஸ் இல்லைங்களா. ஸோ நேற்று நான் சொல்லியிருந்த பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஃப்ளாக் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது. அதை வந்து பிரேக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக பிட்காயின் வந்து அரௌண்ட் 17,600 to 500 வரைக்கும் போகலாம்ட்டு, பட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து $17,430 கிட்ட வந்து இப்போ வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி டம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமான இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு $17,500 அங்கே தான் பார்த்தீங்கன்னா 4 hour பார்க்கும்போது அந்த 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ஆகட்டும், 200 மூவிங் ஆவரேஜ் அந்த ரெட் லைன் அண்ட் பர்பிள் லைன் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 day சார்ட். ஸோ 1 day சார்ட்டில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து அதே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது, ஒரு பம்ப் மூமெண்ட்டில் தான் இருக்குது, அவ்வளோ ஒன்று சேஞ்சஸ் தெரிய வரல. பட் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் வருது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ அதை ரொம்ப நாள் தாண்டி நம்ம வந்து அதை வந்து பிரேக் அவுட் பண்ணோம், இதுதான் நல்ல ஒரு மூவ் கொடுக்க போகுது அப்படின்னு வந்து எதிர்பார்க்குற சமயத்தில் FTX-ஓட நியூஸ் வந்து எல்லாமே குழப்பமாகிட்டு கீழே மறுபடியும் 50 எக்ஸ்போனென்ஷியல் கீழே வந்து வந்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த எல்லோ லைன் தான் ஒரு மேசிவான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட் வந்து நேற்று சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பிட்காயினோட வீக்லி சார்ட் வந்து க்ரீனாக தான் க்ளோஸ் ஆகியிருக்கு, க்ரீன் கேண்டல் தெரிய வருது. கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் அதை சொல்லலாம். ஸோ 17,000 மேலே வந்து வீக்லி கேண்டல் க்ளோஸ் ஆகியிருக்கு, விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன். அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் கூட தெரிய வருது இல்லைங்களா. ஸோ கேண்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு, அப்புறமா அதாவது சாரி லோவர் ஹைஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு, RSI பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு, விச் இஸ் அ புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் இல்லைங்களா.
அதே ஃபோர் ஹவர் சார்ட்ல பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபிபனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் அதாவது 17,000 to 17,200 ஜோன்ல பார்த்தீங்கன்னா அந்த 0.618 வேல்யூ இருக்கு ஃபிப் லெவல் இல்லைங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 17,160 கிட்டே இருக்கு பிட்காயின். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த சப்போர்ட் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வரலாமோ அப்படிதான் தோணுது. ஸோ ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதாவது அந்த ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்போர்ட்டை அங்கே மறுபடியும் வந்து பம்ப் ஆகலாம். பட் பொருந்தா பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அதுக்குனா கீழே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா $17,500 அதுக்குனா மேலே வந்து பார்த்தீங்கன்னா $17,800 சப்போர்ட் பார்த்தீங்கன்னா $17,000 அப்புறமா இந்த ஒரு ஃபிப் லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து எத்தீரியம் பற்றி பேசலாம். ஸோ எத்தீரியமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மூமெண்ட் பிட்காயினில் அவ்வளோ பெரிய மூமெண்ட் நம்ம பார்த்தோம் நைட் இல்லைங்களா. பட் எத்தீரியமில் அவ்வளோ பெரிய மூமெண்ட் தெரிய வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த 50 எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸாக தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் பண்ணால் தான் ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்க முடியுமோ அப்படிதான் தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து S&P 500 இண்டெக்ஸ் பற்றி பேசலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8 மணிக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது இல்லையா. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் ஹிஸ்ட்ரியில் வந்து ரிப்பீட் ஆகியிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த தடவை இப்போ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணுமா அப்படின்னு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நிறையா ட்ரேடர்ஸ் ஆகட்டும் இதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு டெய்லி கேண்டல் அது மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பம்ப் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் S&P 500 இண்டெக்ஸ்க்கு. கூடவே பிட்காயின் ஃபாலோ பண்ணாக்கா 18,000 to 19,000 கூட பிரேக் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சுன்னா. இங்கே இந்த மறுபடியும் ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது மோஸ்ட்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் ரெட்டாக வந்து ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு தான் தோணுது. பட் அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒரு 10 பாயிண்ட்ஸில் தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதாவது 4060 கிட்டே இருக்குது. பட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 4070 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ 4060 கிட்டே இருக்குது. ஸோ இந்த 8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் ஆகலாம். கண்டிப்பாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்ஓ டாலர் இண்டெக்ஸ் பற்றி பேசும்போது அது ஆல்ரெடி ஓவர் சோல்டில் இருக்குது. ஸோ 104 பாயிண்ட் என்ன வேல்யூவில் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்சி ஆல்ரெடி ஓவர் சோல்டில் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் கூட ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டாலர் இண்டெக்ஸு. அது வந்து நல்லாவே இருக்காது வந்து மார்க்கெட்டுக்குன்னு சொன்னால். பட் பார்க்கலாம் எப்படி வந்து ஓப்பன் ஆகுது. S&P 500 பம்ப் ஆகுதா இல்லை US டாலர் இண்டெக்ஸ் வந்து பம்ப் ஆகுதான்ட்டு இதை பற்றி நீங்கள் எனக்கே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பக்கம் வைக்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தள்ளி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்ல முதல்ல சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் ஜாயின் பண்ணலாம். அங்கே கூட இந்த மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ திரும்பி சிந்திக்க வரை சிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் எல்லாருங்க பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.